हलो वेलकम टू काका बिरयानी सिंगल टी मच्ची काजी पोन मुलगा बज्जी इदुक्कु मेला बेस्ट उदाहरण कुडुक्कवे मुडियादुंगे अडेंग अप्पा கேப் மாரி மொல்ல மாரி முடிச்சவிக்கி இவங்களை எல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்துர்க்கேன் ஆனா மொத்த ஒரு ஊத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பார்க்கறேன் இந்த மாதிரி YouTube சேனல யாரெல்லாம் விரும்பி பார்ப்பாங்கனா Facebookல ஒரு சில போஸ்ட்லாம் வரோங்க இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் எனக்கு பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி என்னோட போஸ்ட உங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு ஆர்டிகளோட போட்டோஸ்லாம் வரோம் அது வந்து உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம ஃபேக்கா கூட தெரியாம எண்ணி ஒரு மணி நேரத்துல ஆயிரக்கணக்கான கமெண்ட் வரும் ஆயிரக்கணக்கான ஷேர் வரும் அப்படிப்பட்ட முட்டா பசங்களுக்காக தான் ஓபன் பண்ணிருக்காங்க இந்த சிங்கிள் டீம் வச்சு YouTube சேனல் நான் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் வெக்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் துக்கப்பட்டேன் துயரப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கவலைப்பட்டேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிங்கிள் டீம் வச்சு லவ் ப்ரோபோசல் பார்ட் 4 ஓட ரிவ்யூ என்னடா இது பார்ட் 4 ரிலீஸ் பண்ணல அதுக்குள்ள ரிவ்யூ பண்ண போறேன் நான் ரிவ்யூ மட்டும் கிடையாதுங்க ட்ரோலும் பண்ண போறாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கானுங்க இந்த மான கட்ட துப்பு கட்ட பசங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோ செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் போது செம்ம ட்ரோலமா இருக்கும் போதுங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பில்ட் அப் பண்றனோ பீல் ஆவறனோ அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் மோட்டர் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை நமக்கு மனைவி அமையல மோட்டரும் அமையல நான் சொன்னதை நல்லா கேட்டுக்கோங்க புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிக்க எல்லாருக்குமே முத ஒரு திங்கிக்கு என்னன்னா பிராங்க் வீடியோ பண்ணணும்னு ஆனா பிராங்க் வீடியோ பண்ணி எவ பப்ளிக் கிட்ட அடி வாங்குறது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல வந்து பிராங்க் வீடியோ பப்ளிக்ல பண்ண கூடாது உத்தரவு போட்டுருக்குங்க சோ இதெல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா பசங்க சொந்தக்காரங்களையோ ஃப்ரெண்ட்ஸையோ கூட்டு வந்து பிராங்க் பண்ணுவாங்க அதுவும் ஸ்கிரிப்ட் எழுதி சோ அதே மாதிரி தான் இவனுங்களும் பண்ணியிருக்கானுங்க கடைசியா வந்து நல்லா மாட்டிக்கிட்டானுங்க வசமா அதே மாதிரி இவங்க பண்ண லவ் ப்ரொபோசல் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 2 பார்ட் 3 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா பசங்க யூடியூப் பசங்க வந்து நல்லா வச்சு செஞ்சிருக்கானுங்க உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க அப்பா அந்த சண்டை போற காட்சியில கூட சரிங்க கடிகார டைம்ல வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் அதே மாதிரி பார்ட் 2ல வந்து பொண்ணோட ஹேர் சேஞ்ச் ஆயிருக்கும் இதெல்லாம் வந்து கவனிச்சு நல்லா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சோ நான் கூட இந்த சீன்ல வந்து நிறைய ஸ்பாட் எல்லாம் பாத்துங்க அதை நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாமே ஒரு கூட்டு கலவானிங்க தான் பேஸ்புக்ல அதையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த பார்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா அங்க அப்பாக்கார சண்டை போட்டுக்கிற பாப்புல சோ அதே மாதிரி அங்க அப்பாக்கார என்ன பண்ணுவார்னா பொண்ண வந்து நீ உள்ள போ உள்ள போ உள்ள போன்னு சொல்லுவாரு ஆனா பொண்ணு உள்ள போயிடும் அடுத்த சீனுக்கு அவர் உடனே ரெடி ஆயிட்டு பொண்ணு உள்ள போன ஸ்பாட்லயே வந்து பாத்தீங்கன்னா கதவை ஏமா சொல்லி தட்டுவாரு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்தத்தை ஒரு மிஞ்சிய வந்து ஒரு கற்பனை தான் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கா பிராங்க்னு மட்டும் தெரியுதுங்க அது மட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராங்க் வீடியோ தான் ஆனா வந்து மக்களை பிராங்க் ஆகியிருக்காங்க இது மட்டும் நல்லா தெரியுதுங்க சோ நம்ம பேஸ்புக்ல இவங்களா கூட்டாளிங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது சில எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சுங்க அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க நீங்க பாக்குற அந்த பேஸ்புக் ப்ரொஃபைலு செங்கல் டீம் வச்சு ஸ்ரீ வசந்தோட பேஸ்புக் ப்ரொஃபைலு எல்லா கூட்டு கலவாணிகளும் உள்ளதான் இருக்கானுங்க பிராங்க் பண்ண பிராங்க் பண்ணு சொல்லிட்டு கடைசியா இவனுங்க வந்து ஒண்ணு தெரியாத அப்பாவி மக்களை தான் பிராங்க் பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க எல்லாம் உசாரா தான் இருக்கானுங்க எல்லா கூட்டுகளும் இது உங்களுக்குதாங்க இருக்கானுங்க இப்ப பாருங்க சிஆல் ஃப்ரெண்ட்னு கொடுக்குறேன் அந்த வீரமணி அத்தை பொண்ணு உசார் பண்ண மாதிரி வீடியோ எடுத்தானுங்க இன்னைக்கு வேற 6 மணிக்கு ரிலீஸ் வேற பண்ண போறானுங்க கிரீன் சிக்னல் விழுந்த மாதிரியும் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் வரப்போகுது சரி இந்த ஸ்ரீவாசன் ப்ரொஃபைல அந்த வீரமணி இருக்கானா பார்க்கலாமா இருக்கான் பாருங்க வீரமணி இவன் தான் அந்த வீரமணி எல்லா கூட்டு கலவானிங்க தான் ஃப்ரெண்டுங்க தான் எல்லாம் என்னடா இன்னைக்கு ஒண்ணுமே புரியல பிராங்க் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு சாமான வாங்கி போட்டானுங்க போலுக்குது சோ அதனால என்ன பண்ணணும் இப்படி இப்படி பண்ணாதான் கல்லாவை தேர்த்த முடியும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க போலுக்குது எல்லாம் இந்த முல்லைப்பட்டு தலைய வீரமணி கூட ஒரு கேமராமேன் தான் போல இருக்கு ஆக்சுவலி வந்து நிறைய எவிடன்ஸ் எல்லாம் சொல்லிட்டானுங்க பசங்க எல்லாமே அது ஃபேக்குன்னு நம்ம பேஸ்புக்ல வந்து பண்ணும்போது தான் கைங்கல்வா மாட்டினானுங்க அதில் ஒருத்த கூட கமெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணியிருக்காப்புல அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பா விஜய் தீபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாருன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டதோல நீ நிஜம்னு நம்பின மக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க நீ இது வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்த எவிடன்ஸ் ஒன்று போதாதா சரி அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வர சிங்கிள் டீம் வச்சு 6 மணிக்கு வந்து பார்ட் 4 ரிலீஸ் பண்ண போறானுங்க போலுக்குது
Finally, Sri Vasant, Vasant establish your love, parent revealed green signal. Though parents green signal கொடுத்த மாதிரியோ ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் கொண்டு போறானுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து ரெண்டு வருஷம் லவ் ஃபெயிலியர்னு சொல்றான். ஆனா அது மொத்தம் இவனுக்கு வந்து என்ன சொல்றது, இந்த பொண்ணு தான் உண்மையே லவ் பண்றான், லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்க போறான். அதை எதுக்குடா பிராங்க் பண்ற மாதிரி பண்ணி மக்களை ஏமாத்தணும்? சோ இதையே நம்ம பாத்திரலாம் எப்படின்னு. இந்த ஸ்ரீவசந்த் கிட்டத்தட்ட 2018 வந்து ஒரு கார் மேல உட்காந்துட்டு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு. சோ இந்த போட்டோக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து என்ன கமெண்ட் பாக்கலாம் பாருங்க. அதாவது கேக்குறாங்க, கொங்கு பாத்த சாதினர் வந்து கேக்குறாங்க, யுவர் சன்னன்னு கேக்குறாங்க. இல்ல, நோ, மை ஃப்ரெண்ட்ஸ் சன்னு. ஆனா இருந்தாலும் நான் அப்பா ஆகுற நேரம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷமா வந்து இந்த ஸ்ரீவசந்த் லவ் பண்ணிட்டு இருக்காப்புல, அந்த லவ்வர் யாரா இருக்கும்? மேபி இந்த பொண்ணா தான் இருக்கும். ஸோ இவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணிக்க போறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பிராங்க் பண்ணணும் ஒண்ணுமே புரியல. அதாவது மண்டமில் இருக்கிற கொண்ட தெரியற மாதிரி தான் இவங்க வீடியோ பண்ணியிருக்கானுங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா பிராங்க் பண்றதுக்கு பிராங்காக தான் இருக்கணும். ஆனால் இவனுக்கு பிராங்க் பண்ண மாதிரியே இருக்கணும், பிராங்க் பண்ணாத மாதிரியே இருக்கணும். ஏன்னா இவனுக்கு பிராங்க் பண்ணுறது உண்மையாகவே பிராங்க் பண்ண மாதிரி தாங்க பெரிய இஷ்யூவாயிரும். அதனால தான் அதே மாதிரி வந்து பிராங்க் பண்ணுறது ஃபேக்குன்னு தெரியணும். அதுலேயும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கானுங்க. ஏன்னா பிராங்க் பண்ணுறது ஃபேக்குன்னு தெரிஞ்சால் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுவாங்க. அது மூலிமா நமக்கு நெகட்டிவ் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன், 5 லட்ச ரூபா கிட்ட சாமானை வாங்கி போட்டானுங்க. ஸோ இதை மாதிரி பண்ணி அதை ஃபேக்குன்னு தெரிஞ்சால், இது நார்மல் பிராங்கை விட இது வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பிராங்கோ பிராங்க ஆகி கை நிறையா காசு கிடைக்கும். என்னடா இது அலப்புற, ஒன்றுமே தாங்க முடியல. ஆல்ரெடி இந்த சிங்கிள் டீம் மேட்சில் 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வீரமணியை வச்சு பிராங்க் பண்ணியிருப்பாப்புல, சரியா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிராங்க் இப்போ லேட்டஸ்டாக வந்து அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீரமணி ஃப்ரெண்டுகளுக்கு கூட அடியாள மாதிரி வந்துருப்பாப்புல, அதையும் பார்க்கலாம் வாங்க. இது வந்தீங்கன்னா லேட்டஸ்டாக 3 வாரத்துக்கு முன்னாடி வந்த கேர்ள் லவ் ப்ரொபோசல் பிராங்க், பை பிராங்க். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீரமணி இருப்பாப்புல. இதெல்லாம் நான் என்னத்தை சொல்றது, அதாவது ஆளுகை கிடைக்கலன்னு, அதாவது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அந்த ஃபேஸ்புக்கில் நான் அழகாக இருக்கேனா பிடிச்சிருக்கேனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த மாதிரி ஆளுகை பார்க்குற வீடியோ தான் இதெல்லாம். இது ஒன்று இருக்கு. இந்த வீடியோலேயே பார்த்தீங்க வச்சுக்கோங்க, அதே 3 வாரத்துக்கு முன்னாடி அதே வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை ஒன்று இருப்பான். இந்த மொட்டை கூட சரி ஸ்ரீவசந்தோட கூட்டாளி தான். அதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா இதே ஃபேஸ்புக்கில் தான் கண்டுபிடிச்சேன். அதையும் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இந்த போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவசந்தோட ப்ரொஃபைல் தான் இருக்குது. 2009 மே 3 பிடிச்சிருக்காங்க. அது இருக்கா பாருங்க, மொட்டை கண்ணாடியை போட்டுக்கிட்டு இவன் தான் அந்த மொட்டை. ஃபேஸ் கூட உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்க மட்டும் இவனுங்க எல்லாமே கூட்டு கலவாளிங்க தாங்க, ஓகேவா? இவன் என்னவோ என்ன சொல்லியிருக்கான், இந்த கமெண்ட் ரீப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பானுங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேர் கிட்ட பார்த்துருப்பாங்க. இதில் வந்து என்ன சொல்லுவார்னா, எனக்கு இன்ட்ரோ வந்து வீரமணி இன்ட்ரோ ஆனது எப்போன்னா, இதுக்கு முன்னாடி லவ் ப்ரொபோசல் பாய் அந்த 3 வாரத்துக்கு முன்னாடி போன வீடியோவில் தான் வந்து வீரமணி எனக்கு அறிமுகமானார். ஸோ அவரை வச்சு தான் வந்து நான் அவனோட வீரமணியோட அத்தை பொண்ணை வச்சு ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லுவார். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ப்ராடு தானோ பண்ணுறது வந்து ப்ராடு. இதில் வேற வந்து பார்த்தீங்கன்னா நாயக மாதிரி நல்ல மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க. ஏடா உங்களுக்குலாம் அறிவே இல்லையாடா, சரி பண்ணுறீங்க ஆனால் கரெக்டாக ஒத்துக்கிட்டாப்புல. என்னன்னா நாங்கள் வந்து பப்ளிக்கெல்லாம் வந்து ப்ராங்க் பண்ணலை, எங்கள் சொந்தக்காரங்களே வச்சு ப்ராங்க் பண்ணுறோம் அப்படின்னு. ப்ராங்க் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் யாரை பண்ணுறீங்க? உங்களே நீங்களே ப்ராங்க் பண்ணிக்கலடா, பார்க்குற மக்களை பண்ணுறீங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் என்ன டீ கடை தானே, நெக்ஸ்ட் என்ன ஓட்டல் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, சரி பண்ணுங்க பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாப்பிள்ளை ஸ்ரீவசந்த் கூட வந்து சொல்லியிருப்பாரு, என்னோட வீடியோ வந்து நான் யாராலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, காப்பிரைட்லாம் கொடுக்க மாட்டேன்னு. இதில் கூட ஒரு சாமர்த்திய ஒரு புத்தி ஒன்று இருக்குங்க, சதுரங்க வேட்டை மாதிரி. அவனோட வீடியோ எடுத்து யாராச்சும் போட்டாங்கன்னா எல்லாமே இவனுக்கு தான் கிரெடிட்டு. ஸோ இப்போ சிங்கிள் டீம் வச்சு எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லா யூடியூப் சேனலும் பார்ப்பானுங்க. நல்லா வேற லெவலாக போறீங்கிற நீங்களாம். ஸோ நீங்கள் எத்தனை நாளைக்கு தான் ஓட்ட முடியும்? அதே மாதிரி தான் இவனுங்களும் வந்து பண்ணுறானுங்க. ஃபேக்குன்னு வந்து தெரியற மாதிரி தான் பண்ணுறானுங்க. ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் சமாளிக்க முடியும் பிராங்க் வீடியோ பிராங்க் வீடியோன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபேக்குன்னு தெரிஞ்ச பிறகு இவனுங்க அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணுவானுங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த 5 லட்ச ரூபா சாமான வாங்கி போட்டது வந்து எதுக்குன்னா, என்ன பண்ணுறது, அந்த 5 லட்சத்தை வந்து கடனில் கொடுக்கணும்னா அவனுக்கு இந்த மாதிரி தான் பண்ணி அவனுக்கு வழி கிடையாது. இப்படி எப்படியும் பண்ணிக்கிட்டு அவனுக்கு வந்து 6.5 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ
அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்த பிறகு இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பிராண்ட் ஆயிடுவானுங்க. பிராண்ட் ஆன பிறகு இவங்க என்ன மாதிரி வீடியோ வேணாலும் போட்டாலும் சரிங்க கம்பல்சரி 100,000 பேர் பார்ப்பாங்க. 100,000 பேர் பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு வீடியோக்கு ஒரு $50 வர வச்சுக்கோங்க. ஸோ அவங்க ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். லைஃப் லாங் அவங்க செட்டில்மெண்ட் தான். ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காம நிறைய பேர் சரிங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா தலைவர் கூட என்ன சொல்றாரு, நாங்கள் பண்றோம் ப்ராங்க் பண்றோம் பாக்குறீங்களா, நீங்க ஃபேக்குன்னு சொன்னாலும் நீங்க ஃபேக்கு சொல்லி திட்டுறீங்களா, நாங்கள் அந்த சந்தோஷம் எங்களுக்கு போதுங்கிறாங்க. சரி ஓகே பரவாயில்ல, டே நீங்களா பொழைச்சுப்பீங்கடா. என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. I'm not going to lie, 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 I'm not going to lie,